உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 36 இறைத்திருவசனம் 26. ஐந்து ஏழு 2018 அன்று திரு ஆரோக்கியராஜ் டெனிஸ் என்னும் தம்பதியினருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து 3 நாள் கழித்து குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாகிவிட்டது. மருத்துவமனையில் எக்கோ என்னும் பரிசோதனையை மேற்கொண்டார்கள். சோதனையின் முடிவில் மருத்துவர், உங்கள் குழந்தைக்கு இதயத்தில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையோட அளவு 8 mm இருக்கும். பிறந்த குழந்தை தானே, 6 மாதம் இல்லைனா 1 வருஷத்தில் அது தானாக சரியாயிரும். இப்போ குழந்தைய தூக்கிட்டு போங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க பார்க்கலாம் என்று சொல்லி சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார். இதை கேட்ட குழந்தையின் பெற்றோர் அதிர்ந்து போனார்கள். பரலோக தாயே, மோட்ச அலங்காரியே, என் பிள்ளைய நீதாமா காப்பாத்தணும் என்று வேண்டிக் கொண்டனர். 4 மாதம் கழித்து குழந்தைக்கு மீண்டும் இருமலும் மூச்சு திணறலும் அதிகமானது. இரவு 2:30 மணிக்கு குழந்தையை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அம்மா, உங்கள் குழந்தைக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் குழந்தைய காப்பாற்ற முடியாதது போல் இருக்குது. சொல்லப்போனால் இன்னும் 15 நிமிஷத்தில் குழந்தை இறந்துடும் போல் இருக்குது. இதுக்கு மேலே ஆண்டவங்க கையில் தான் இருக்குது என்று மருத்துவர் கூறினார். அதிகாலை 5 மணி வரை குழந்தையின் உடல்நிலை அப்படியே இருந்ததால் மருத்துவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அனுப்பி வைத்தார்கள். அங்கு பரிசோதித்தவர்கள், உங்கள் குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டம் மட்டும் இல்லை, இரத்த குழாய்கள் மாறியிருக்கு என கூறினார்கள். உடனே குழந்தையின் தாய்க்கு மனதில் ஒன்று தோன்றி தன் கணவரிடம், என்னங்க, நம்ம புள்ள குணமாகிறதுக்கு நம்ம ஞாஸ்தானம் கொடுத்துருவோங்க என்று சொல்ல, உடனே அவருடைய கணவர் அருகில் உள்ள அந்தோணியார் ஆலயத்திலிருந்து அருள் தந்தை அவர்களை அழைத்து வந்தார். குழந்தைக்கு மருத்துவமனையிலேயே திருமுழுக்கு கொடுத்து மரிய ஃபெனோலின் என்ற பெயரை சூட்டினார். அப்போது அந்த தாய் அழுது கொண்டே, மாதாவே, மோட்ச அலங்காரியே, இவன் ஓ புள்ளமா, இவனை நீதான் காப்பாத்தணும், நான் வந்து உன் கோயில சாட்சி சொல்லுதேமா என வேண்டிக் கொண்டார். அன்னையின் அருளாலும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தினாலும் குழந்தையின் உடல் தேறியது. மூச்சு திணறல் குறைய குறைய இரத்த ஓட்டம் சீரானது. குழந்தை ஆபத்து நிலையை கடந்தது. 1 வருடம் கழித்து குழந்தையின் இதயத்தை மருத்துவர் பரிசோதித்த பிறகு, ஆச்சரியமா இருக்க, குழந்தை இதயத்தில் எந்த ஓட்டையும் இல்லை, குழந்தை பரிபூர்ணமாக குணமாகிட்டான் என்று கூறினார். பெற்றோரும் பரலோக அன்னைக்கு நன்றி கூறினார்கள். மரியே வாழ்க. மரியா, உங்கள் இதயத்தை எனக்கு கொடுங்கள். மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் மாசற்றதாகவும் இருக்கிறது. புனித அன்னை தெரசா. பார்ப்பவரையெல்லாம் பரவசத்திற்கு உள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை பாரம்பும் பரப்பும். நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள், மகிழ்வு பரப்பும்.